துறைமுகத்திடலில் காவல்துறையினரின் அதிரடி நடவடிக்கை. இரணில் மூழ்குமா இலங்கை, வெளியானது முக்கிய தகவல். இலங்கையை வட்டமிடும் ரோந்து கப்பல்கள். பசுல் ராஜபக்ஷ மேற்கொண்டுள்ள அதிரடி தீர்மானம். ரணிலின் ஆட்சிக்கு எதிராக நீர்கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம். காலி முகத்திடலில் இருந்து போராட்டக்காரர்களை அகற்றியதற்கும் அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் காலி முகத்திடலில் பொதுமக்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி போராட்டக் களத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் மக்களின் போராட்டத்தை கலைக்குமாறு அறிவித்துள்ளனர். இருப்பினும் காவல்துறையினரின் அனுமதியை பெற்று சற்று நேரம் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இந்த நிலையில் போராட்டம் நிறைவடைவதற்கு முன்னரே காவல்துறை அதிகாரி ஒருவர் போராட்டக்காரர்கள் மீது கைது செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டக்காரர்கள் தமது போராட்டத்தை கைவிட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை ஒரு மணி நேரமும் 20 நிமிடங்களும் மின்வெட்டை அமல்படுத்த இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், பி, கியூ, ஆர், எஸ், டி, யு ஆகிய பிரிவுகளுக்கு ஒரு மணி நேரமும் 20 நிமிடங்களும் பி மற்றும் டபிள்யூ ஆகிய பிரிவுகளுக்கு மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை நேரமும் மின்வெட்டு அமல்படுத்தப்படும். இலங்கையில் சீன உளவு கப்பல் அனுமதிக்கப்படுவதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இலங்கை சென்று ஆஸ்திரேலியா ரோந்து கப்பல் பற்றி தெரியுமா? எதிர்வரும் ஆகஸ்ட் 11 தேதி சீனாவின் ஜுவான்பாங் 5 உளவு கப்பல் இலங்கை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வர இலங்கை வெளியுறவு அனுமதி அளித்துள்ளது பற்றி பரபரப்பாக பேசப்பட்டது. அதே சமயம் ஆஸ்திரேலிய ரோந்து கப்பல் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களா? ஆம், கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு ஓசோன் ஷீல்ட் எனும் ஆஸ்திரேலியாவின் ரோந்து கப்பல் இலங்கை வந்திருந்தது. அந்த கப்பலோடு ஆஸ்திரேலியாவுக்கு படகு வழியாக சென்ற 46 இலங்கை தஞ்சை கோரிக்கையாளர்கள் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அழைத்து வரப்படுகின்றனர். அதேவேளை வழக்கமாக விமானம் வழியாக இலங்கை தஞ்சை கோரிக்கையாளர்கள் நாடு கடத்தப்பட்டு வந்த நிலையில் முதல் முறையாக கப்பல் வழியாக நாடு கடத்தப்பட்டிருக்கின்றனர். இதன் மூலம் இதுவரை ஆஸ்திரேலியாவுக்கு படகு வழியாக செல்ல முயன்ற இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 183 உயர்வடைந்துள்ளது. ஏன் அவர்களை கடல் வழியாக ஆஸ்திரேலியா அதிகாரிகள் அழைத்து வந்தனர் என தெரியவில்லை. ஆனால் சட்டவிரோதமான வழி ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயல்பவர்களை எச்சரிக்கும் விதமாக இதை செய்திருப்பார்கள் என நினைக்கின்றேன் என இலங்கை கடற்படையின் பேச்சாளர் இண்டிகா டிஷில்வா கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிட உயர்மட்ட பதவிகளை முழுமையாக மறுசீரமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் நவம்பர் மாதம் 2 தேதி இடம்பெறவுள்ள கட்சி மாநாட்டில் இந்த தீர்மானம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுஜன பெருமுனவின் தவிசாளர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸை பதவியிலிருந்து நீக்குமாறு பொதுஜன பெருமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் அக்கட்சியின் செயலாளர் சாகர காரியவசத்திடம் வலியுறுத்தியுள்ளார்கள். பொதுஜன பெருமுனவின் தவிசாளராக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை நியமிக்குமாறு தேசிய அமைப்பாளரான முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்சவை நியமிக்குமாறும் கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் பரிந்துரைத்துள்ளனர். இதேவேளை பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பசுல் ராஜபக்ஷ கட்சியின் முக்கிய பதவிகள் எதுவும் வகிக்காமல் கட்சியின் ஆலோசகராக செயற்பட தீர்மானித்துள்ளதாகவும் அறிய முடிகின்றது. எதிர்வரும் வருடம் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. அதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதம் 2 தேதி கொழும்பில் இடம்பெறவுள்ள பொதுஜன பெரமுனவின் 6 வருட நிறைவு மாநாட்டில் கட்சியின் உத்தியோகபூர்வமான பல தீர்மானங்கள் அறிவிக்கப்படும் என தெரியவந்துள்ளது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக்கு எதிராக கொழும்பு தெல்வத்தை சந்தியில் ரணில் கோகம்பு முன்பாக ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணியளவில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. அதிகரித்து செல்லும் வாழ்க்கை செலவு, மின்சார கட்டண அதிகரிப்பு மற்றும் நீர்க்கட்டண அதிகரிப்பு, சிறுவர்களின் போசாக்கின்மை, விலைவாசி உயர்வு ஆகியவற்றுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. அவசரகால சட்டத்தை நீக்க வேண்டும், கைது செய்யப்பட்டுள்ள போராட்டக்காரர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஸ்லோக அட்டைகளை ஏந்தியிருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ரணிலின் ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர். காலி முகத்திடலில் காவல்துறையினரின் அதிரடி நடவடிக்கை. இரணில் மூழ்குமா இலங்கை, வெளியானது முக்கிய தகவல். இலங்கையை வட்டமிடும் ரோந்து கப்பல்கள்.
பசுல் ராஜபக்ஷ மேற்கொண்டுள்ள அதிரடி தீர்மானம். ரணிலின் ஆட்சிக்கு எதிராக நீர்கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம்.